வரன் தேடிய இளைஞரை திருமணம் செய்வதாக கூறி போனிலேயே உருகி மருகி பேசி பல லட்சங்களை ஆட்டைய போட்டதாக கைதாகியுள்ள தில்லாளங்கடி பெண் இவர்தான். சென்னை அம்பத்தூர் ராமாபுரத்தைச் சேர்ந்தவர் சமையல் கலைஞர் கோபிராஜன். 33 வயதாகும் கோபிராஜனுக்கு இன்னும் திருமணமாகாததால் அவருக்கு குடும்பத்தினர் வரன் பார்த்து வந்துள்ளனர். எதுவும் செட்டாகாத நிலையில் நாளிதழ் ஒன்றில் மணப்பந்தல் பகுதியில் சிவாஸ்ரீ என்ற பெயரில் வரன் தேடுவதாக இருந்ததை பார்த்து அதில் கொடுக்கப்பட்டிருந்த எண்ணுக்கு கோபிராஜன் பேசியுள்ளார். அப்போது சிவாஸ்ரீ தனக்கு பெற்றோர் இல்லை, தான் ஒரு அநாதை என்று உருகி மருகி பேசியுள்ளார். சிவாஸ்ரீயின் பேச்சில் மயங்கிய கோபிராஜன் திருமணத்துக்கு பெண் கிடைத்து விட்டது என்னும் கனவில் தொடர்ந்து பேசி வந்துள்ளார். இதனை பயன்படுத்தி கொண்ட சிவாஸ்ரீ தனக்கு பணம் நெருக்கடி இருப்பதாகவும் தான் உயிர் வாழ முடியாத அளவுக்கு பிரச்சனை இருப்பதால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் கூறி கோபிராஜனிடம் அவ்வப்போது பணம் கேட்க அவரும் சிவாஸ்ரீ சொல்லும் வங்கி கணக்கு எண்ணுக்கு பணம் அனுப்பியுள்ளார். ஒரு கட்டத்தில் திருமண பேச்சை எடுக்கும் போதெல்லாம் சிவாஸ்ரீ அதனை திசை திருப்பியதால் மனம் வெறுத்த கோபிராஜன் தான் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். அதற்கு பின்னர் சிவாஸ்ரீயின் செல்போன் எண் அணைத்து வைக்கப்பட்டதோடு அவரை தொடர்பு கொள்ள முடியாததால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த கோபிராஜன் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து ஆவடி சைபர் கிரைம் போலீசார் அந்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்டனர். வங்கி கணக்கு விவரம் மற்றும் செல்போன் எண்ணை கொண்டு விசாரித்தவர்கள் சிவாஸ்ரீ என்னும் பெயரில் கோபிராஜனிடம் மோசடியில் ஈடுபட்டது திருமலை நகரைச் சேர்ந்த 42 வயது புவனேஸ்வரி என்பது தெரிய வந்தது. ராஜசேகரன் என்பவருடன் திருமணமான புவனேஸ்வரி திருமண தகவல் மையம் நடத்தி வந்துள்ளதும் திருமணமான ஆண்களை குறிவைத்து பேசி மோக வலையில் விளைவைத்து கைபேசி மூலமாக பணம் பறித்து வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த புவனேஸ்வரியை கைது செய்த போலீசார் அவரை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர்.